சொல்வதெல்லாம் உண்மை. எப்படி அங்க கல்யாணம் பண்ணுவாங்க இன்னொருத்தரோட வைஃபை? வேற வேற ஆசைப்பட்டாங்க. அவர் இன்னொருத்தருக்கு பண்ணாட்டீங்க, ரெண்டு குழந்தை பெற்றிருக்காவ. ஒரு 12 வருஷமா என்ன பண்ணு சொல்லுங்க. எதுவா இருந்தா நான் படுத்து கூட்ட போனா சரியாயிடுமா? அவன் எவ்வளவு பெரிய ஆளு உனக்கு தெரியுமா? சரி அவங்க கூட வெட்டான் நல்லா வச்சுக்கோ. அவள முடியாது, நான் அவ்வளவுதான் கூட்டு போப்பேன். என்ன பண்ணி பாமா என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் வந்து வேற ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எங்க? ஹவுஸ்மேடா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஹவுஸ்மேடா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சரி, பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ் நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவள் வந்து வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. சரி, நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணலாம், இது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் ஐடியா போட்டேன். அவங்களும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் வேணாம், இப்போ பொண்ணு செட் ஆகும் நம்மளுக்கு அப்படின்ட்டு அமுச்சு விட்டாங்க. போய் சண்டை போட்டுருக்காங்க அவங்கள்ட்ட. அந்த பொண்ணு நைட்டோ நைட்டோ வீடு காலி பண்ணிட்டு போச்சு. அந்த இதில் மைண்ட் அப்செட் ஆகி நான் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இது பண்ணி கொஞ்சம் வேலைக்கு போகாமலாம், அப்போ ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகி என்னால் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சாந்தின்னு ஒருத்தவங்க எங்கள் வீட்டு பக்கத்து ஒருத்தர் இருந்தார், ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்து, அவர் என்ன சொன்னாங்கன்னா, நீ வீட்டில் உட்காந்துனா வேறு மாதிரி போகிற, நீ டெய்லியும் அழுதுட்டு இருக்க, சூசைட் பண்ணுற மாதிரிலாம் போயிட்டானே, அதனால் நீ அங்கே இருக்க, அந்த வீட்டில் என் கூட வா அப்படின்ட்டு அவர் வீட்டில் கூட்டு போக ஆரம்பிச்சார். வீட்டில் போனால் அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்க கூட பேசி விளையாட போக உங்களுக்கு மைண்டு மாறும் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக மைண்டு மாதிரி இதாக இருந்தேன், ரிலாக்ஸாக இருந்தேன். அப்போது அவங்க ஒய்ஃபு சாந்தின்னு ஒருத்தந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உட்காந்து நல்லா என்கிட்ட பையன் மாதிரி தான் என்னை பார்த்தாங்க. நேர்லி ஒரு 8 இயர்ஸ் அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். சென்டராக பார்க்கும்போது இவர் திடீர்னு மாலை பாலம் ஒரு நாள் விட்டு போயிட்டாங்க. அவங்கள என்ன ரீசன் தெரில, கேட்டப்போ விட்டு போயிட்டார். இப்போ அவங்க அனாதையாக இருந்தாங்க. அனாதையாக என்கிட்ட சொன்னால் நான் விட்டு போயிட்டேன், என்ன பண்ணுறது தெரியலன்னு. அவங்க ரொம்ப அதுதாங்க, சரிம்மா நான் பையனை நான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க வீட்டு ரெண்ட் கொடுக்குது, வீட்டில் திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு உட்காந்து பையன் மாதிரி நான் பார்த்தேன். உட்காந்து ஒரு 8 வருஷமாக பார்த்தேன். அப்போ 8 வருஷமாக கொஞ்சம் இருக்கும்போது நான் நடுவில் கொஞ்சம் தப்பாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன் அவங்ககிட்ட. அப்போ என்ன சொன்னால், என்னடா உனக்கு புடியல எனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இல்லாமல் நான் அவங்ககிட்ட அம்மா மாதிரி தான் பழகிறேன், அம்மா பையன்ட்டு ஒரு கொச்சப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். சரி, அப்போனா என் பொண்ணை நீ கட்டிக்கிறியா, பொண்ணை கட்டி நீ என்னை வீட்டோட மாப்பிள்ளையரு, உன்னை வெளியே நான் அனுப்ப என்ன மனசு இல்லை அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், சரி வீட்டோட எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி கேட்குறாங்கம்மா அவங்க அப்படின்னு கேட்டேன். பொண்ணு கொடுத்தானா பரவாயில்ல, ஆனால் வீட்டோட மாப்பிளே போகாதா, பொண்ணை என்னை நம்ம வீட்டில் கட்டி கொடுத்தேன்னு சொன்னேன். அவன் வந்து பேசுகிறோம் அப்படின்னா, அவன் சொன்னால் பொண்ணு கொஞ்சம் போட்டோம், மிச்சம் இது ஒரு 2 வருஷம் போட்டோம், நாங்கள் வீட்டில் அவங்க வந்து திருநெல்வேலி, அங்கே நான் போய் எங்கள் அண்ணன் தம்பி கிட்டலாம் பேசிவிட்டு ஏன்னா அவங்கள்ட்ட வசதி வெளியே கட்டி கொடுங்க, எப்படியாவது 40,000 நகைக்கு வைப்பாங்க, நல்லா முடியாது. அதனால் நான் வந்து பேசி எங்கள் அண்ணன் தம்பிக்கெலாம் பேசிவிட்டு நான் உனக்கு கட்டி வைக்கிறேன். சரி ஓகே, நானும் அதை நம்பி அவனுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். சரி எப்படி நம்ம வீடுதான் அப்படின்ட்டு வீட்டில் திங்ஸ் வாங்கி போட ஆரம்பித்தேன். பெரிய எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி போட்டேன். அது நடுவில் அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. பொழுது என்ன பண்ணிட்டு இருந்தா பொண்ணு? பொண்ணு வந்து இங்கே ஒர்க் பண்ணுவேன், அவங்களும் ஒர்க் போக மாட்டாங்க. அவங்க கிட்ட எல்லாமே இல்லாமல் நான் மட்டும் சம்பாரிச்சு கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி அந்த பொண்ணு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, அவங்க அண்ணன் ஒருத்தருக்கு சித்தி பையன் கேரளாவில், அங்கே போயிட்டா உட்காந்து கிளம்பி அவங்களை பிடிக்கல, அவளுக்கு என்ன பிடிக்கலன்ட்டு. இந்த மாதிரி கேரளா போயிட்டு அங்கே உட்காந்துருந்தோம். கேரளாவில் உட்காந்துட்டு அங்கேருந்து அவங்க அண்ணன்ட்ட சொல்லிதான், இந்த மாதிரி அம்மா என்ன வேறு கட்டி கொடுக்க போகிறாங்க, அங்கே இருக்க மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னா. ஆனால் இங்கே வந்து ஏன்னா அவள் பார்த்துருப்பான், நீ அவங்க அம்மா அவங்க கூட பழகிறத பார்த்துருப்பான். அப்போ நான் எதுவும் பழக, என்னை வேணால் பழகல, அவங்க ட்ரை பண்ணாங்க, தப்பான விஷயம் இல்லை இது. அதனால் நான் சொல்லிட்டேன் இல்லை, அதுக்கப்புறம் அது எனக்கு தெரியாது, நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறது, அது வந்து அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக மேம். ம், அதான் சரி, கேரளா போயிட்டாங்க. கேரளா போயிட்டு வரவே இல்லைங்க. நான் கால் பண்ணி அவங்க அண்ணன் எனக்கு பேசினார், இந்த மாதிரி வரமாட்டாங்க அவங்க, ஏன் இந்த மாதிரி வரமாட்டாங்க, இங்கே வீட்டுக்கு வராமல் அங்கே உட்காந்து கிடையா, இல்லைப்பா வரமாட்டாங்க மட்டு, அவளுக்கு அந்த வீடு பிடிக்கலையா, அதனால் நீங்கள் வந்து அவங்க அம்மா வேணான்றா, அவங்க இங்கேயே இருக்க போகிறா அப்படின்னா. நான் அப்புறம் பேசினேன், உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுமா அப்படின்னா, இல்லை எனக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியலை. சரி ஓகே, அது ஓப்பனாக சொல்லித்தோல, அதை விட்டு உங்கள் அம்மா விட்டு வராமல் வந்தாலே எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஏதோ நான் உண்ட தப்பு போன மாதிரி, நீ ஓடி போன மாதிரிலாம் என்ன பேசியிருக்கேன் நாலு பேர், அதெல்லாம் நீ வந்துக்காரமா, நான் வேணாம் வீட்டில் வராமல் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லாமல் அவங்க சரி. அதுக்கப்புறம் வந்தாங்க பொண்ணு வீட்டில், கேரளா வந்து வந்துச்சு. வந்து ஒரு 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சு. அவன் அவங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுறான்டா,
நீ வேறு ஒரு பொண்ணை நான் நல்ல பொண்ணை பார்த்து நான் கட்டி வைக்கிறேன் உனக்கு அப்படின்ச்சு. கல்யாணம்லாம் எனக்கு பண்ண தேவை, நான் பார்த்து எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க எனக்கு பண்ணுறது நான் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்கண்ணே. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு கையில் காசு இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அவனுக்கு இதெல்லாம் கொஞ்சமாக நான் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னாங்க. சரி, அதை நம்பி நான் வந்து வெளியே ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தேன். நான் எல்லாத்தையும் நான் தான் ஷூரிட்டி போட்டிருப்பேன். எங்கள் அம்மாகிட்டே 2.5 வாங்கி கொடுத்தேன். எங்கள் அம்மாகிட்ட நான் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு போய் சொல்லி எங்கள் அம்மாட்டேன் 2.5 லட்சம் வாங்கி கொடுத்தேன். எங்கள் அப்பாவோட ரிட்டைர்மெண்ட் காசு ஒரு 3 லட்சம் வந்து அது வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் அதை ரிட்டர்ன் பண்ணுறேன் நாங்கள் என்கிட்ட, அதனால் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் எங்களை ஒர்க் பண்ண, அவங்க வீட்டில் போய்ட்டு ஒரு 1 லட்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து கல்யாணம் பண்ணி இது பண்ணி கொடுத்தாச்சு. பண்ணி கொடுத்து வந்து மேரேஜ் முடிச்சு இப்போ லாஸ்ட் இயரில் எங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தப்போ கடன் தொல்லை நிறையாச்சு. அவங்க போட்டு நகையெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு எடுக்கும்போது நான் அவங்களுக்கும் சேர்த்து சரி பரவாயில்ல கருதில் எதுவுமே போனால் நான் மதிக்க மாட்டாங்கண்ணா, இது போட்டு இப்போ வாங்கி கொடுத்து அவங்களுக்கு 5 பவுன் வாங்கி கொடுத்தேன். நீ கருத்தில் போட்டுக்காமல் போனோன்னா 4 பேர் ஒன்று மதிக்கணும் உட்காந்து, அப்புறம் எல்லாம் ஒன்றே மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு 5 பவுன் தனியாக வாங்கி கொடுத்தேன். அதையும் போட்டு போனோம். போயிட்டு வந்தப்போ வட்டி கட்ட முடியல என்னால் அந்த டைம். அந்த டைம் எனக்கு ஜாப் போச்சு, உடம்பு சொல்ல மாதிரி என்னால் ஜாப் போக முடியல 2 மந்த்ஸாக. அப்போ வட்டி கட்ட முடியலன்ட்டு அவன்கிட்ட வந்து நான் சொன்ன மாதிரி, நான் வட்டி கட்ட முடியலமா கொஞ்சம் நகையை அடகுச்சு கொடுங்க வட்டி கட்டுங்க நான் வேலைக்கு போய்ட்டு நான் வேலை மூடித்தரேன் அப்படின்னா, சரி ஓகேன்ட்டு வந்து அடகு வச்சு இது பண்ணாங்க. அடகு வச்சு பண்ணும்போது ஃபைனான்ஸ் அதிகமாச்சு, வட்டி 2 மாதம் கட்டினா 3 மாதம் கட்ட முடியல, டிஸ்டர்பன்ஸ் அதிகமாச்சு, கடங்காரலாம் வீட்டில் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணால் சரி வேறு நம்ம வேறு எல்லாம் போயிடலாம் அப்படின்ட்டு நான் பெங்களூர் போயிட்டேன். நான் இங்கே வந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது கடங்காரன்ட்டு. இவங்க என்னென்னா கடன் அடைக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அவங்க அண்ணன் தம்பிட்டலாம் கேட்டது மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு கடன் நிறையா இருக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா யாரும் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க. இவங்ககிட்ட கேட்டேன்னா என்னால் வழி இல்லை அப்படின்ட்டு இவங்களும் கை வச்சிட்டாங்க. இப்போ நான் நடுவில் மாட்டிட்டேன் எல்லார்ட்டையும். அதுக்கப்புறம் என் பையன் என்கிட்ட ஒரு கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விட்டேன் ஒரு கம்பெனியில். அவன் 10,000 ஒரு சேலரி வாங்கிட்டுருக்கான். சரி நீ வாங்கிட்டு கொஞ்சம் அதிகமாக கடன் கட்டுறா எனக்கு ஹெல்ப் பண்ண கொஞ்சம் இந்த முடியல என்னால் அப்படின்னா. சரி அவனும் வேலைக்கு போயிருந்தான். கொஞ்சம் வெறுப்பு போகும்போது இவங்க என்ன நினச்சாங்கன்னா, சரி இதுக்கு மேலே இவன்ட்ட காசு இல்லை போல இருக்கு அப்படின்ட்டு எஸ்ஐ ஒருத்தர் ஸ்டேஷன் இருக்குது அவர் வீட்டுக்கு வர ஆரம்பித்தார். அவர்கிட்ட ராங் கனெக்ஷன் இருந்தது. அவ வந்து நான் ஓப்பனாக பார்த்துட்டு எனக்கு வந்து அப்போ வந்து என் ஒய்ஃபு ஜமுனான்ட்ருக்கேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சொன்னாங்க வீட்டில் எஸ்ஐ அடிக்கடி வந்துட்டு போகிறாரு என்ன கொஞ்சம் பாருங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்க? கல்யாணம் பண்ணல. அப்போ அப்போ தான் மீட் பண்ணவள. எங்கே இருக்காங்க அவங்க? யார் அவங்க? யார் ஜமுனா? யார் ஜமுனா வந்து அவங்க ஒர்க் பண்ணுறோம் அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ஹவுஸ் மேடாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு அது ஜமுனாவை எப்படி தெரியும் உங்களுக்கு? ஹவுஸ் மேலே ஒர்க் பண்ண ஏரியா ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ஃப்ளாட்டில் ஒர்க் பண்ணியிருந்தவங்க. இவங்க என்ன பண்ணிங்கன்னா வேறு ஒரு பொண்ணுகிட்ட போய் என்ன என்ன பொண்ணு கேட்டிருக்காங்க. ஜமுனாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, அவங்ககிட்ட போயிட்டு நீ என் பையனை கட்டிக்கோ, அவன் ரொம்ப கடத்தில் இருக்கான், அவனுக்கு 6 லட்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணு, என் பையன் நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, 6 லட்சம் கொடுத்து நான் கல்யாணம் பண்ண எனக்கு அவசியம் இல்லை, உங்கள் கருத்துக்கெல்லாம் நான் கல்யாணம் வேணால் பண்ணிக்கோங்க ஆனால் 6 லட்சம்லாம் தர முடியும் அப்படின்ச்சு. அது வந்து என்கிட்ட கேட்டுச்சு, இந்த மாதிரி உங்கள் சித்தி வந்து எனக்கு கேட்குறாங்க 6 லட்சம் கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் எனக்கு நீ அந்த ஆசையில் பட்டு இங்கே வராதம்மா தயவு செஞ்சு, எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, உன்னை கட்டினா இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு. அப்போ தான் ஜமுனாவை பார்த்தேன், ஜமுனா லவ் பண்ண ஆரம்பித்தேன். பார்த்தவங்க ரொம்ப பிடிச்சது. ஜமுனாட்ட போய் கேட்டேன், அவங்க ஃபஸ்ட்டு இல்லை எனக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஜமுனா என்கொயரி பண்ணேன், விசாரித்து பார்த்தோமா அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகல, வீட்லேயே உட்காந்துருந்தார். கொஞ்சம் ரொம்ப வீட்டுக்கு குடும்பம் ரொம்ப பண்ணிது, இந்த பொண்ணு சம்பாதிச்சா அவங்க அந்த பசங்களை காப்பாற்றணும் அந்த மாதிரி இது. சரி அப்போ ஜமுனாவை கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்மா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டப்போ அப்புறம் ஜமுனா மனசு மாற ஆரம்பிச்சா. எவ்வளோ குழந்தைங்க உங்களுக்கு? 2 பசங்க. ஆம்பளை பசங்களா பொம்பளை? ஒரு பொண்ணு ஒரு பையன். என்ன வயசு? 10 வயசு ஒன்று, 8 வயசு. இதெல்லாம் நியாயமா நீங்க சொல்லுங்க. மனசு விருப்பப்பட்டு பண்ணுவேன். அது எப்படிங்க இன்னொருத்தர் பொண்டாட்டி விரும்புவீங்க? அவளுக்கும் விருப்பப்பட்டு தான் பண்ணுறோம். கொஞ்சம் அவங்க வீட்டுக்கார ஒரு சம்மதத்தோடைய பண்ணீங்க? இல்லை அவரும் அவர் கொஞ்சம் என்ன பேமெண்ட் எல்லாம் கேட்டார். இப்போ அந்த எஸ்ஐ வந்து ரொம்ப எனக்கு தொலை கொடுக்குறாங்க. இப்போ வந்து நான் பார்த்து பேசும்போது ஜமுனாட்ட பேசும்போது அந்த இவருக்கு அவங்க ஹஸ்பண்ட் தெரிய வந்துச்சு. ஃபோன் மேலே ஃபோன் போட்டு எனக்கு மிரட்ட ஆரம்பிச்சார். ஆமாம், பொண்டாட்டிகிட்ட தொடர் கள்ள தொடர் வச்சுன்னா மிரட்ட தான் செய்வாங்க. அதான் லீகலாக டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. அதாவது டைவர்ஸ்க்கு நாங்கள் அப்ளை பண்ணோம், அவங்கள்ட்ட கேட்டு நாங்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம். ஜமுனா ஓகே உனக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணது, டைவர்ஸ்க்கு நாங்கள் லீகலாக நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டோம். அவன் வந்து சமூகத்தோடு அனுப்பிச்சு விட்டோம். ஜமுனா எங்கே பார்த்தீங்க? எங்கே எங்கே போயிட்டாங்க? எப்படி அது கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க. பார்த்தேன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டேன். அவங்களும் ரொம்ப ஃபஸ்ட்டு 2 வாட்டி இல்லை வேண்டாம்னாங்க,
அப்புறம் அவங்களும் வந்து இல்லை எனக்கு பிடிச்சிருக்கோண்ணா அந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளத்தை மாட்டிட்டு ரொம்ப அழுதாங்க என்கிட்ட. அவன் ரொம்ப அழுது அழப்பை தான் நான் இது ரொம்ப இது பண்ணுவேன். இப்போ என் மேலே உயிரே வச்சுருக்கா. இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறது நீங்கள் ஜமுனாவியா? எப்படி எங்கே கல்யாணம் பண்ணுவாங்க இன்னொருத்தரோட ஒய்ஃபை? வேறு வேற ஆசைப்பட்டேன் மேம், ரொம்ப விரும்புகிறேன். ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் இல்லாமல் இருக்க மாட்டேன். இப்போ அந்தளவில் இருக்கும். பசங்க? பசங்க எப்பாக ரெடியாக இருக்கேன். அவங்க ஹஸ்பண்டாக தெரிஞ்சு என்கிட்ட நாலஞ்சு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. அப்புறம் இப்போ என்னால் அவரை டிஸ்டர்ப் பண்ணிங்களா? அவரை உங்களை டிஸ்டர்ப் அவரை என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. என்ன பண்ணார்? இந்த மாதிரி பேசக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னாரு. அப்புறம் ஜமுனா சொன்னால் அதெல்லாம் நீ கண்டுக்காத நீ பார்த்துக்கிறேன் அவர் அப்படி தான் பண்ணுவார் அப்படி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கலையரசன் அவன் ஃப்ரெண்டு ஒருத்திருக்காரு, அவர்கிட்ட ஃபோன் போட்டுக்கு சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா நான் லவ் பண்ணேன் ஜமுனாவை கொஞ்சம் அப்படியே பண்ணணும் அப்படின்னா அந்த ஏரியா ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் அவர் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா அவனுக்கு என்ன நீ செட்டில்மெண்ட் பண்ணு, ஆனால் அவன் குடிக்காரவன், அவனுக்கு காசு கொடுத்தா அவன் அப்படியே போயிடுவான், அதெல்லாம் கண்டுக்காது அப்படின்னாரு. அவன் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர்கிட்ட, அவர் கலையரசன் அவர் கூப்பிட்டு பேசியிருக்கார் போல இருக்கு. கூப்பிட்டு பேசி என்கிட்ட கால் பண்ணிட்டு இந்த மாதிரி 5 லட்சரூபா வேணும் எனக்கு தர முடியும் போனாலும் அப்படின்னு. என்னால் 5 லட்சரூபா முடியாது, வேணால் 2 லட்சரூபா தரேன் அப்படின்னா. சரி அப்படின்னா 2 லட்சரூபா கொண்டாந்து கொடுத்து என் வைஃப் பண்ணி கூப்பிட்டு போ, நான் டைவர்ஸ் நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னா. நான் சொன்னால் பசங்க நான் பார்த்துக்கிறேன்னா உங்களுக்கு எந்த தொலையும் வேணாம், நீங்கள் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. நீங்கள் சொன்னீங்க ரொம்ப நல்ல மனுஷன், வெரி குட் சோஷியல் சர்வீஸ். பட் ஆனால் செஞ்சா ஜமுனாவோட மூலம் பசங்க அனாதை நிற்கக்கூடாது, பொண்ணை கூட்டம் பசங்க அனாதை வீட்டில் போகக்கூடாது. நான் ஒரு இது நல்ல நல்ல எண்ணம், ரொம்ப நல்ல. பசங்க வந்து கெட்டு போகக்கூடாது, பசங்க எனக்கு வேணும், நான் நல்லா பார்த்துப்பேன், அதனால இப்போ மெயினாக வந்துடும். இதெல்லாம் எப்போ நடந்தது? நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி? முன்னாடியே மேம் கேஷ் கேட்க போய் தான் ஜமுனா சீக்கிரம் இன்வைட் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வெளில வந்துட்டாங்க. இந்த மாதிரி காசு கேட்குற ரெக்கார்டிங் வச்சுருக்கேன் போட்டு காமிச்சேன் ஜமுனாட்ட, இது மாதிரி உங்களுக்கு இருந்தால் நாளைக்கு வேறு யாரெல்லாம் வித்துற மாட்டானே அப்படின்ட்டு வெளில வந்துட்டேன் மேம். அந்த என் கூட இருக்கேன் மேம். எல்லாம் அவங்க மேலே தான் மேம், அவங்க சாந்தின்றவங்களால தான் பிரச்சனை. சாந்தி யார்? அதான் அந்த லேடி மேம். அந்த லேடியால் தான், அந்த லேடி தான் என்னை பேச வச்சுது. என்னாச்சு? நான் ஒழுங்காக வேலைக்கு பார்த்து நான் ஒழுங்காக தான் மேம் இருந்தேன். அந்த ஏரியாவில் வீட்டு வேலை செஞ்சு பால் ஊற்றிருந்தேன், அது நான் பண்ணிச்சு என் புள்ள அப்படின்ச்சு. என் வீட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் என் வீட்டுக்காக சரியில்லை. உனக்கு சாந்தி எப்படி தெரியும்? அவங்க ஃப்ளாட்டில் வாடகை இருந்தாங்க பக்கத்தில். அவங்க நாங்கள் நான் சும்மா போனாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேச ஆரம்பித்தாங்க. சரி என்னன்னு கேட்டால் இதுமாரி எனக்கு இன்னொரு பொண்ணு தெரியும் ஃப்ரெண்டுன்னு, அந்த பொண்ணை கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணை கேட்டவுடனே அவனை சொன்ன இதுமாரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டாங்க. அந்த நான் போய் கல்யாணம் பண்ணுவேன், உன் இஷ்டம், உனக்கு விருப்பமாக இருந்தால் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லை அவங்க ரெண்டு பேரும் அம்மா பிள்ளைன்னாங்க, எனக்கு அவங்க மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்ச்சு. அது உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துங்க, என்னை கூப்பிடாதீங்க. இல்லை நீ வந்து பேசு, எங்கள் அம்மா கிட்டே வந்து பேசு அப்படின்னு. அப்புறம் வந்து அவங்க அம்மா கிட்டே போய் நான் பேசினேன், அந்த பையன் வீடேறி வந்து பொண்ணு கேட்டால் நான் கொடுக்கறதுக்கு சம்மா, ஆனால் அந்த பையன் வந்து வீடேறிக்க வந்து கேட்க மாட்டான். அப்புறம் இவரை பார்த்து ஒரு நாள் பேச கேட்டதுக்கு இல்லை அவங்க எங்கள் சித்தியே கிடையாது, அவங்க என்னை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கோசம் அந்த பொண்ணை என்னை தலையில் கட்டி வைக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க அம்மா கிட்டே பேசுனேன். இதில் எதுக்கு எனக்குன்னா எதனா ஒன்றுனா எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க மேடம். எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. என் வீட்டில் போயிட்டு 8,000 நகையும் 5 லட்சம் தீன் போயிட்டாங்க அப்படின்னு அந்த லேடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். எந்த லேடி? அந்த சாந்தின்றவங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்னா இப்போ பேமெண்ட் இது அவங்களுக்கு வருமானம் இல்லை மேம். இருங்க இருங்க இருங்க. அப்புறம் அப்படியே கம்மியாக பண்ணோடனே எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு வீட்டில் ஏற்கனவே 1008 பிரச்சனை மேம், எனக்கு வீட்டுக்கார் சரி கிடையாது. இது வீட்டுக்கார் சரியில்லைன்னு அது சரி, குடும்பத்தில் இருக்கவங்க அவங்கக்கிட்ட சொல்லன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தால் நம்ம யாருக்குன்னு சொல்லணும்ல, அதனால தான் அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க அதை நல்லா யூஸ் பண்ணிக்கினாங்க. என்ன பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்க, இவரை வந்து நீ கட்டிக்கோ. யார்? இவங்க புள்ளன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு சுத்தமாக தெரியாம புள்ள நீ கட்டிக்கோ. உங்கள்ட்டயா? நீ கல்யாணம் பண்ணிக்கோ, என் பையன் நல்லா பார்த்துவான். எனக்கு அதுமாரிலாம் கிடையாது. நான் எங்கள் எங்கள் இது நாங்கள் 4 பேர் அக்கா தங்கச்சி, நான் 3வது ஆள், ஃபேமிலியில் எல்லாருக்கும் கெட்ட பேர். இல்லைம்மா நீ நல்ல பொண்ணு, அவன் நல்ல பையன், உன் நல்லா பார்த்துப்பான். நீ இப்போ உன் வீட்டுக்கான போய் டைவர்ஸ் பண்ணிட்டு நீ உன் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. அவர் ஏற்கனவே வந்து சந்தேகப்படுவி குடிப்பார், வேலைக்கே போக மாட்டார். நீங்கள் அந்த ஏரியாவில் போய் கேட்டாலே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வீட்டில் டெய்லியும் தாய்ச்சிருந்தான் மேம், தூங்கவே விட மாட்டார். 2 பசங்க இருக்குது, படிக்க அந்த பசங்களையும் படிக்க விட மாட்டார். நைட்டெல்லாம் 1 மணிக்கெலாம் உட்காந்து நிற்பார். கேட்டால் நான் போய் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன பண்ணுவார், வெடியே உட்காந்துட்டு இருப்போம்.
சரி இப்படி இருக்கே பசங்களை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு போன மாதம் அம்மா பட்டுச்சு. போன மாதம் அம்மா பட்டுக்கு நான் வீட்டில் இருந்தேன். வீட்டில் சொல்ல இல்லாத ஆளுங்களாம் கூப்பிட்டு வந்து என்கிட்ட தப்பு தப்பாக பேசினாங்க. யார்? என் வீட்டுக்காரரு. உன்னை 2 லட்சம் ரூபாய்க்கு நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். என்கிட்ட செல்லு இருந்தது. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், உன்னை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறது பார்க்குறான் அவன், அவனாம் உனக்கு ஒரு புருஷன், நீ கிளம்பி வா, பசங்க நம்ம பின்னாடி கூப்பிட்டுக்கலாம். அவனுலாம் சரி கிடையாது, பேசுறதே சரி கிடையாது. உண்மையை சொல்லுங்கள், ரெண்டு பேரும் ஆசைப்பட்டீங்களா? நாங்கள் கல்யாணம் முடிஞ்சால் ஆசைப்பட்டேன் மேம். நாங்கள் கல்யாணமாக பண்ணிக்கணும் கோயிலில் போய். அதை எப்படி இன்னொருத்தருக்கு பொண்டாட்டியாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணிப்பீங்க? நான் வக்கீல் நோட்டு சமைச்சிட்டேன் மேம். வக்கீல் நோட்டு சமைச்சா கல்யாணம் பண்ணிக்கலாமா? புருஷன் சரியில்லை, புருஷன் குடித்தாரு, புருஷன் அது பண்ணார் இது பண்ணார், நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் ரெண்டு பேரும் ஆசைப்பட்டீங்க. ஆனால் தப்பாலாம் மேம் இல்லை மேம், தப்பாலாம் இல்லை. தப்பு என்னது, என்னது ரைட்டு, இது தப்பு எது ரைட்டு? ஒரு வாழ்க்கை நல்லா இருந்தாலும் அடுத்த வாழ்க்கை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஃபஸ்ட்டு லைஃப் நல்லா இருந்தாலும் அடுத்த லைஃப் தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் தான் சொன்னீங்க, அவளை பார்த்தே உங்களை பிடிச்சது போய் கேட்டேன். பார்த்ததும் நான் தான் போய் கேட்டேன் ஃபஸ்ட்டு. அது முன்னாடி அவங்க வந்து கேட்டு ரோட்டில் யாரை போனாலும் போய் கேட்கலாமா? அப்படி ஒரு பொண்ணை பார்த்தா பிடிச்சா தான் கேட்க முடியும். யாரை பார்த்தா கேட்க, அப்போ யாரை பார்த்து பிடிச்சாலும் போய் கேட்பீங்களா? அப்படி கேட்க முடியும். ஒரு பொண்ணை பார்த்தா மனசுக்குள்ள தான் பொண்டாட்டி மனசில் வரணும். அவர் இன்னொருத்தருக்கு பொண்டாட்டிங்க, 2 குழந்தை பெற்றிருக்காவ. நினைக்கிறோம் என் பசங்களை நான் நல்லபடியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் தான் படிக்கல, அதுங்க படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் கூட இருந்தால் படிக்க வைக்க முடியாது. இப்போ எங்கள் அம்மா கிட்ட போ சண்டை, இதுக்காகவே நான் பெட்ரோல் வாங்கி குடித்தேன் மேம். எங்கள் 2 பேர் பிரிச்சில் போகிறாங்கன்ட்டு 3-2 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இப்போ தான் வெளாந்துருங்க. டாக்டர் சீட்டு வருங்க. வேண்டாம், எனக்கு டாக்டர் சீட்டெல்லாம் பார்க்க வேண்டாம். தெய்வீக காதல் கேட்டிருக்கோம். இந்த தெய்வீக கள்ளக்காதல் சொல்லாதீங்க மேம். கள்ளக்காதலுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் மேம். கள்ளக்காதல்னா பார்த்துட்டு வீட்டிலலாம் கூப்பிட்டு போய் காட்ட மாட்டாங்க. எங்கள் அம்மாட்டை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போய் காமிச்சு, எங்கள் அப்பா அம்மா கிட்டே அப்போ எல்லாருகிட்டே பர்மிஷன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். இத்தனைக்கும் 1800 லாயரை வச்சு அட்வைஸ் கேட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். ஓ, லாயர் சொன்னாங்களா? லாயர் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க. டைவர்ஸ்க்கு அதான் நோட்டீஸ் அமைச்சதும் அவர் எல்லா டாக்குமெண்ட்டும் நோட்டீஸ் அனுப்பிச்சதும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னாரா லாயர்? இந்த மாதிரி கதையெல்லாம் விடக்கூடாது. எந்த லாயரும் சொல்ல மாட்டாங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ண சொன்னார் மேம். எந்த லாயரும் கல்யாணம் பண்ண சொல்ல மாட்டாங்க. பண்ண சொல்ல மேம். டைவர்ஸ் அப்ளை பண்ண போது கல்யாணம் பண்ண, டைவர்ஸ் வந்த போது பண்ணிக்கொண்டார் மேம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு டாக்குமெண்ட்ல எடுத்து சேவ் பண்ணிட்டார் உள்ள, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ நோட்டீஸ் தான் நான் அனுப்பிச்சு விட்டோம். நோட்டீஸ் அனுப்பிச்சோம், அவர் எல்லா இது டாக்குமெண்ட் எடுத்து உள்ள வீடே மாற்றிச்சிட்டார். அவர் அவரோட ஒரு டாக்குமெண்ட் கூட இப்போ கையில் இல்லை அவங்ககிட்ட. எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 12 வருஷம் மேம். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். வெரி குட். எந்த வகையிலாவது நியாயம் இருக்கா நீங்கள் பேசுறது? ஒரு குடும்பத்தை அழிச்சுட்டா லவ் பண்ணுவீங்க? முடியல மேம். ஃபஸ்ட்டு லைஃப் நல்லா இருந்தேன் மேம். நான் 12 வருஷம் நல்லா தானங்க இருந்தாங்க? இல்லையா மேம். 2 குழந்தைகளை பேச்சு நல்லா தானே வளர்த்துட்டு இருக்காங்க? இல்லை மேம், நல்லா தான். அவங்க அம்மாவும் ரொம்ப இதாங்க. என் பொண்ணு வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது மேம். நான் நல்லா இல்லை மேம். நல்லா இருந்தாலும் இருக்கும் போல இருக்கும் மேம். பண்ண போகிறோம். நான் அதுமே ஓடி வர ஆளும் கிடையாது மேம். அவங்க அம்மாவே 3 மாதத்துலேயே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சித்திரவதை தான் டெய்லியும் சொத்து விட்டு பணத்தை கேளு, நகையை கேளு, அதை கேளு, டெய்லியும் டாச்சு. அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் அதுலேருந்து மீண்டு வந்து சொந்தம் காலில் நின்று குழந்தைங்களை நல்லா வளர்த்து நான் தானே முறைப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணோம். 12 வருஷம் அங்கேயே இருந்துட்டு புருஷனோடே இருக்கும்போது இன்னி ஒரு காதல் பண்ணிட்டு அதை நியாயப்படுத்தாதீங்க. இப்போ இவங்க உங்க புருஷனோட வாழ்க்கை வாழ முடியலையா? முதல் வாழ்க்கை அவர் சொல்ற மாதிரி சரியில்லையா? அன்னைக்கே நீங்க வெளியே வந்திருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க முறைப்படி ஒரு வாழ்க்கை தேடி இருந்தீங்கன்னா நாங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். வந்து இவங்க வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அவர் வந்து இவங்க வீட்டில் ஸ்டே பண்ணி வீட்டோட மாப்பிள்ளை தான் வந்து உட்காந்துருந்தாரு. அவர் வீட்டை விட்டு இன்னும் காலி பண்ணல. இப்போ இவன் வந்து வீட்டை விட்டு வெளில வந்து 1.5 மாதம் மேலேயாது. இன்னும் அவர் வீட்டை காலி பண்ணாமல் தான் இருக்காரு. அந்த வீட்டை வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன்னு உட்காந்துருக்காரு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ப்ராப்பர்ட்டி மேலே தான் இருக்குது. இதிலே இருக்கு ப்ராப்பர்ட்டி எனக்கு வந்தாங்களோ. நீங்கள் இந்த பக்கம் உட்கார. இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேம். எவ்வளோ நாள் ஆச்சு வீட்டில் இருந்து போய்? வீட்டிலேருந்து வந்து 1.5 மாதம் வரும். லாஸ்ட் 11th கூப்பிட்டு போனேன் மேம்.
கல்யாணம் பண்ண 3 மந்த்ஸ் ஆகுது. 1 மாசம் ஆச்சா? 1 மாசம் ஆச்சு. எங்க போய் கல்யாணம் பண்ணீங்க? இல்ல கல்யாணம் பண்ணி 3 மாசம் ஆகுது. எங்க போய் கல்யாணம் பண்ணீங்க? ஊதுகாடு கோயில் மேம். கோயில்ல மேம். கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் அதுக்குள்ள ரொம்ப டச் பண்ண போய் கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ 1 மாசம் எங்க இருக்கீங்க? இப்போ நாங்கள் தனியாக இருக்கோம் மேம். எங்க? இப்போ இங்கே இதில் சென்னையில் மேம். இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? இல்லை எங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் இவங்களுக்கு அவங்ககிட்ட முயற்சி இது டைவர்ஸ் வாங்கி கொடுத்து இது அவன் வேணான்னு போயிடணும் மேம். ஓ, அவங்க வேண்டான்னு போயிடணும். அது இல்லாமல் அந்த எஸ்ஐ கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுறது மேம். எனக்கு என்ன பண்ணுறாரு? அந்த லேடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த அவங்க ரெண்டு பேரும் தப்பாக இருக்குது நான் பார்த்துட்டேன் மேம். அதுக்கு வீடியோ ரெக்கார்டு எடுத்துட்டானு. அதனால் அந்த ஃபோனை அவர்கிட்ட மாட்டியிருக்கு. யார் வீடியோ எடுத்தாங்க? நான் வீடியோ எடுத்தேன் மேம். ரெண்டு பேர் தப்பாக இருக்குது. ஏன் வந்து இவங்கெல்லாம் எனக்கு சொன்னாங்க இன்ஃபர்மேஷன், அந்த எஸ்ஐ வந்து உங்கள் சித்தி வீட்டில் அடிக்கடி வராரு, வந்தால் கதவு தப்பாக போடுங்க, என்ன வந்து பாருங்க அப்படின்னா. ஆனால் ஒரு நாள் போனேன், போகும்போது இல்லை, நீங்கள் வந்து இன்னொருத்தர் ஒரு பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகலாம். அந்த அம்மா புருஷன் இல்லாத போது இன்னொரு வாழ்க்கை தேடினா உங்களுக்கு என்ன? தேடினா தப்பு இல்லை மேம். ஆனால் என் லைஃப் எல்லாம் பாதிக்கிறாங்க. நான் அதோட விட்டாச்சு அவங்கள. அதோட அவங்க வீட்டுக்கு வீடியோ எடுத்தீங்க? வீடியோ எதுக்கு வீடியோ எடுத்தீங்க? இந்த மாதிரி இது சொன்னால் சரி, நம்ம உண்மையாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எதுக்கு வீடியோ எடுக்கணும்? போகும்போது உள்ளே போகும்போது எடுத்தேன் மேம். எஸ்ஐ ஒரு என்ன வேணால் பண்ணலாம் மேம். அதான் சரி, அங்கே இன்ஸ்பெக்டர் இது மாமாட்ட கேட்டேன், வீடியோ எடு, சாட்சி வச்சுக்கணும். அதனால் அவர் ஃபோனை பிடிங்க போய்ட்டு. ஓ, மாமா சொன்னார். கமிஷன் ஆஃபீஸர். எந்த மாமா? எங்கள் மாமா கமிஷன். உங்கள் மாமா போலீஸில் இருக்கு. ஏன்னா அந்த போலீஸ்கார் வந்து கொஞ்சம் நடுவில் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ண ஆரம்பித்தார். உங்கள் பேர்? கிருஷ்ணன் மேடம். அவங்க ஹஸ்பண்ட்? எவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 12 வருஷம் ஆச்சு. என்ன வேலை செய்வீங்க? பில்டிங் ஆளுங்க. எப்படி இருந்தது உங்கள் திருமண வாழ்க்கை? நல்லா தான் இருக்கு மேடம். இடையில வந்து போகுது தான். இப்போ இந்த 1 வருஷமாக தான். வேறு பிரச்சனை எதுவும் இருக்குது? வேறு எது பிரச்சனை? கல்யாணம் ஆன அன்னையிலேருந்து நீங்கள் குடிச்சு அடித்து வேலைக்கு போகாமல் ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க சொல்கிறாரு. அது 12 வருஷமாக இல்லாத்து இப்போ எப்படி மேடம் வந்தது? இந்த அதுதான் கேட்குறேன். அதுதான் எனக்கு தெரியும். 12 வருஷமாக தெரியாமல் இந்த 1 வருஷத்தில் மட்டும் எப்படி தெரியும்? இல்லை, கல்யாணம் ஆகி 3 மாதத்துலேயே வாழ்க்கை போயிட்டு இவனை கூட்டின்னு போயிட்டு எல்லாம் வசியம் பண்ணி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி செய்துவோம். பீச்சில் போட்டு எல்லாத்தையும் போட்டா வீட்டில் தந்து எலுமிச்சை மரம் வச்சிருக்கான். அதை வந்து நான் எடுத்து கேட்கும் போது அவன் தான் பண்ணி கொடுத்தான். வாழ்க்கையை பத்தி சொல்லி வசியம் எல்லாமே பண்ணி அதெல்லாம் வேண்டாம். உள்ள போனா மேடம், அவன் மாதிரி போனா குடும்பத்தை குடிசார் ஆகிடா மேடம். நீங்க நல்லபடியா தான் வாங்க. எல்லாரும் எந்த பிரச்சனையில ஊர்ல வந்து கேட்பாரு. ஊர் எல்லாருமே எல்லாம் என்ன சொல்றாங்க. நான் ஊருக்கு 1.5 வருஷம் மலேசியா போயிருந்தேன். அப்போ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபோனில் பேசுகிறாங்களோ அடிக்கடி ஃபோனு, இந்த ஃபோன் காலில் பேசி பேசியே தான் எல்லாமே கொடுத்தாரு. எத்தனை முறை ஃபோனை உடச்சிருக்குன்னு கேளுங்க வாங்கி. ஏன்னா இது வந்து ஃபோன் வந்து வேலை செய்கிறவங்க வந்து பேசுகிற வேலை செய்கிறவங்க இடத்துல வந்து வீட்டு வேலை செய்கிறது வந்து ஆம்பளை எப்படி பேசுவாங்க? வீட்டு வேலை செய்கிறே அதோட வந்துடணும். வீட்டு வேலை செய்கிற ஆம்பளை எப்படி பேசுவோம்? எனி டைம் கேட்டால் நான் என்னை பார்த்து நான் அந்த சைடு போவேன் வேலைக்கு. போகும்போது பார்த்தா ரோட்டில் சைக்கிளில் ஒரு இடத்த விட்டு ரோட்டில் பேசிட்டு வரோம். மடக்கி கேட்டால் நீ ஏன் வந்து ரோட்டில் கத்துற? இவர்கிட்ட பேசுவாரா? இவன் தான் ஃபுல்லாக காரணம் பேசிட்டு இருப்பான். ஏன் என்கிட்ட நீ அது மாதிரி ரோட்டில் வந்து கத்துற அப்படின்னு எனி டைம் சொல்லும். நான் வந்து போய் வாங்கி பார்க்கறதுக்குள்ள டெலீட் பண்ணுறோம். அந்த இதெல்லாம் தெரியுமா? பொண்ணு நீங்கள் பேசாமல் இருங்க. அவங்க புருஷன் பொண்டாட்டி கதை பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பேசாமல் இருங்க. 12 வருஷமாக நல்லா வச்சுருந்தா எனி டைமும் இவன் ஹெல்மெட் போட்டு தான் சுற்றுவான். என் பொண்ணை கத்தி காமிட்டி மறைச்சிருக்கான். வந்திருக்கா அவளையும் கேளுங்க. போகும்போது மூணு பேர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு துரத்திட்டு வந்தாங்க. என்ன துரத்திட்டு வந்த போது அந்த கோவத்தை தான் போயிட்டு ஜம்முனு எடுத்து சொன்னேன். என்ன மாதிரி துரத்திட்டு வந்தாலும் இது பைத்திய துரத்திட்டு வந்தாலும் சொல்ல மூணு பேர் எனக்கு போட்டு தான் துரத்திட்டு அவ்வளோதான் கேம்ப் ரோடராக வந்துட்டு பின்னாடியாக போய் தான் இருந்தாங்க. எழுந்தான் நீ சொல்லிட்டேன் நான். இப்போ இதே இன்னும் ரவுடி பொண்டாட்டி கூட்டும்போது என்னைக்கா நீ கண்டா நீ எங்கேயோ செத்து போயிருப்பேன். நீ என்ன சொல்லுவாங்க? என்ன 12 வருஷமா இல்லாத வாழ்க்கை வந்தாடா அவனுக்கு? 1 வருஷத்தில் போய் ஸ்பெயின்ட்டேன் அவனுக்கு எல்லாத்தையும். எவ்வளோ தாத்திரத்தை அடக்கி வச்சுக்கிறேன் நான். கிடைக்கல ஹெல்மெட் போட்டு சுத்திரியா ப்ராடு எத்தனை பொண்ணுகளை கெடுத்துக்கிறேன் அவளை சொல்கிறாங்க. தெரியும் பாரு இன்னொரு நாள் ஆத்தத்தை அடக்கி வச்சுக்கிறோம். கண்டதுன்னு வாங்கிட்டு போடுவோம். எங்கே போனாங்கன்னு உங்களுக்கு தெரியவே எதுவே தெரியாது. அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இவங்க அம்மாவை பிடிச்சி கேட்குறோம்.
அவங்க அப்பா நல்ல மனசு அவர் சொல்கிறாரு, அவனை இட்டுமா என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அவன் நீதி கிடைக்கிறது அவனை சாவடிங்க, இட்டுமா ஸ்டேஷனில் போடுங்க அப்படின்னா இவன் மாமா யாரும் இன்ஸ்பெக்டரான், நான் எல்லாரையும் பார்த்துக்குறேன், அட்வொகேட் வச்சு பார்த்துக்குறேன். இவர் தான் கூட்டிகிட்டு போயிருக்காருன்னு எப்படி தெரிஞ்சது? ஃபோன் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு நான் பார்த்து வீட்டில் விட்டு போகிறேன், அம்மா போட்டிருக்கு, என் பையனுக்கு அம்மா, என் பொண்ணுக்கு அம்மா, இவளுக்கு அம்மா தண்ணி ஊற்றலை, அம்மா இறங்குற மாதிரி லைட்டாக இருந்தது, என்னை ஊற்று ஊற்றும் தள்ள பண்ணி அன்னைக்கு மதியம் ஊற்றிட்டேன் தண்ணி. யாருக்கு? நான் இவளுக்கு 3வது ஃபஸ்ட்டு தண்ணி, பையனுக்கு 2 தண்ணி ஊற்றிட்டான், பொண்ணுக்கு வந்து ஸ்டார்டிங் ஆகிருக்கு, அம்மா போட்டது முத்து முத்து அதிகமாக இருக்குது. அன்றைக்கி 5 மணி வரைக்கும் வீட்டில் இருக்கேன், நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தா இவன் ஃபோன் பண்ணுறான் என் ஃப்ரெண்டுக்கு, அந்த பொண்ணை நான் கூட்டின்னு போயிட்டேன், நான் கோயம்புத்தூர் போயின்னு இருக்கேன் அப்படின்னு. சரி, அந்த அவர் கேட்குறாரு என் ஃப்ரெண்டு, என்ன உன் பொண்ணாட்டி போய் இட்டுன்னு போட்டானம்மா அப்படின்னு. இல்லைண்ணா, நான் இப்போ தானே வீட்டில் பார்த்துட்டு வரேன், 5 வீட்டில் வந்து பார்க்குறேன், ஏதோ மகளிர் குழுவுடைய கார்டு எடுத்துன்னு போயிட்டு குத்துட்டு வரேன் போச்சு அப்பா, என் பொண்ணை திட்டினேன், நான் எனக்கு உடனே ஃபோன் பண்ணேன் தானே, நான் வந்து புஷ்டிட்டு போனேன் அவனை அப்படின்னு. இல்லைப்பா, ஒரு பொம்பளை வந்து கூட்டின்னு போச்சு, அந்த பொம்பளையும் தான் அந்த கதை என்னன்னு சொல்கிறாங்க, அது வந்து கூட்டின்னு போச்சுப்பா, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ச்சு. அப்புறம் வந்து அப்புறமா தான் இவன் ஃபோன் பண்ணுறான், கடையில் யார் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க? அந்த இன்னொரு பொம்பளை வரதான், இவன் நகை 8-7 வாங்கி இவன் காலி பண்ணிட்டுருக்கான். பேர் அந்த பொம்பளை சாந்தி, நம்பர் இருக்கு, கொடுத்துருக்காங்க. அந்த பொம்பளை வந்து இவங்களை கூட்டிகிட்டு போச்சா? ஆ, இது வந்து வீட்டில் அதுதான் ஃபுல் வந்து இவனுக்கு சப்போர்ட் எல்லாமே பண்ணியிருக்கு. அந்த 8 நகை கொடுத்துருக்கு, கம்பெனி சேரு இந்த வாட்ச்மேன் செக்யூரிட்டிக்கு போடலான்னு, அதை வந்து சேகலை பார்ட்னரா அந்த நகையை வாங்கி காலி பண்ணுறவன், அதை போய் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லும்போது என்கிட்ட வந்து அது உண்மையாக சொல்லிச்சு, எல்லாத்தையும் நான் தான் வந்து கூட்டின்னு போனேன், நான் சேர்த்து வச்சேன், கல்யாணம் பண்ணேன், இதுனா சொல்லியிருக்கு. நான் மெப்ஸில் வேலை செய்கிறேன், கல்யாணமே ஆகலை, குழந்தை இல்லை, சின்ன பொண்ணு, இவங்க அம்மா சொன்னாங்க, இவங்க அம்மா சொன்னாங்க வீட்டில் கேட்கும்போது, வீட்டில் போய் அவங்க அம்மா கேட்கும்போது வீட்டை காமினா அங்கேயும் மிரட்டுறான், நீ யாரா, நீங்கள் வந்து மிரட்டுறேன் எங்கள் அம்மாவை அப்படி சொல்லி, இவங்க மாமா இன்ஸ்பெக்டராக யாரோ எல்லோரையும் வச்சு நான் காலி பண்ணுறேன், 1 லட்சம் ரூபா கொடுத்து உனக்கு காலி பண்ணுறது ஆள் வச்சுக்கிறேன், இதே பர்மா காலில் மீஞ்சூர்லேருந்து ஆள் வருவாங்க உன்னை காலி பண்ணோம், இதே ஃபோனில் பேசணும். நல்லா 2 லட்சம் ரூபா கேட்டார் மேம், அதுதான் தரேன் அப்படின்னு கேட்டேன். நான் எங்கள் சாண்டரத்தை கொடுத்துட்டு போனேன், 2 லட்சம் ரூபா கொடுத்து யாரை வச்சு? 2 லட்சம் நீ கேட்டே இல்லையா? நீ வச்சு கேட்டா இருக்கு, 2 லட்சம் கேட்டார் மேம், அதான் நான் சரி ரெடி பண்ணி தான். பொம்மை இப்போ 2 லட்சம் ரூபா கொடுத்து வாங்குறது, நீ யாரா வாங்கி என் பொண்ணாடி வாங்குறது, நீ யாரா? இங்கே போட்டுருண்டா அவனை, எனக்கு அவசியமே இல்லை, நான் போய் என் பிள்ளைங்களுக்காக நான் 1.5 மாதம் 1.5 மாசம் 10ஆம் தேதி ஈவினிங் 5:30 போச்சு, இது வரைக்கும் நான் என் பிள்ளைங்களுக்கு எப்படி வச்சிருக்கேன், இப்போ சாப்பாடு செஞ்சு போடணும், வாடகை வீட்டுக்கு குத்தணும், 30 அட்வான்ஸ் கட்டி எப்படி இருக்கேன் என் பசங்க பாருங்க. தெரியுமா? தெரியாது மேம், ஆனால் அவரை பற்றி நல்லா தெரியுமா? இப்போ இவரை பற்றி தெரியும், தெரியும், அதை இப்போ நிமிடத்தை தெரிஞ்சுப்பேன். தெரியணும்ல, கொஞ்சம் 12 குடும்பம் நடத்தினா புருஷனை தெரியல உனக்கு, இன்னும் தெரிஞ்சிருமா? நல்ல, ரொம்ப தெளிவாக தான் இருக்க, வெரி குட். நான் கேட்டுட்டே தான் இந்த மேம், அதை பத்தி சொல்லல, புருஷன் இவருக்கும் என்ன சம்மந்தம் கேட்டுட்டேன். புருஷன் இருங்க, புருஷன் சரியில்லை, திருமண வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அதை டீல் பண்ணும், அதை விட்டுட்டு இன்னொருத்தனை தேடியா போவீங்க? அது தெரியாத ஒரு ஆள், பசங்களை பத்தி நினைக்கிறது இல்ல. இல்ல மேம், நான் பசங்களை பத்தி நினைக்கவே, ஒன்னே பார்த்து பரா தெரியாது, எப்படி பசங்களை பாப்பாரு? அது அம்மா போட்டுக்கறத ஒரு நல்ல கண்டிப்பா உங்க உயிரை வச்சு பாருங்க தம்பி, நான் ஏதாவது சொல்லிடுவேன், தயவு செஞ்சு பேசாம இருங்க. அம்மா போட்டிருக்கு, அப்படி துஷ்டனா இருக்கிறத மனுஷன்னா உன்னை உட்கார வச்சு தண்ணி தலையில தண்ணி ஊத்துவாரு? ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து பண்ணியிருக்காரு. அது எது ஊத்துனா கேளு மேம், அன்னைக்கு நைட்டு மாத்திரம் வந்து இருக்க உட்காந்து மாத்திரம் வந்து போட்டுட்டு அன்னைக்கு நைட்டு என் கூட ஏதாவது சொல்லிடுவேன், நான் உங்களை சொல்லிருக்கேன். எனக்கே கோபம் வருது, தேவையில்லாத புருஷன். சரி, உன்னோட சைட்லயே வரேன், புருஷன் சரியில்லை,
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனைனா என்ன செய்யணும் நீ? நான் தனியாக தான் வந்து போராடிக்கிறேன். இல்லை, விவாகரத்து பண்ணி வெளியே வந்த அப்புறம் நீ ஒரு துணை தேடி. எனக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. இதுக்கு மட்டும் விவரம் தெரியறதோ? நான் படிக்கல மேம். இதுக்கு அதுக்கு படிக்கலாம் வேண்டாம், ஒழுக்கம் இருந்தால் போகிறோம். இத்தனை வருஷமா ஒழுக்கம் படிப்பு இல்லாதவங்க தான் ஒழுக்கமாக இருக்காங்க. தப்பு பண்ணிட்டேன் மேம். உங்களுக்கு குடிக்கு பழக்கம் இருக்கா? குடிப்பு மரபு இது கேட்டதுலேருந்து தான் இப்போ அதிகமாக. இப்போ அது கூட ஒரு மாதமாக கிடையாது. என்னுடைய பசங்க சின்ன பசங்க தான் கேட்டு பாருங்க எப்படி வச்சிருக்காங்க. எல்லாம் நான் தான் மேடம், சாப்பாடுலேருந்து எல்லாமே நான். முன்னால் ரொம்ப நல்லது தான் சாப்பாடு. இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். காலையிலேருந்து 6 மணிக்கு அந்த துணி இன்றைக்கி 2-4 துணி எடுத்து இன்றைக்கி துவைச்சிட்டு பேசாத. நான் என்ன பேச சொல்கிறேன்? அதான் வேணாண்ணா, நீ தான் நீங்கள் போனங்க போன, நீ தான் துடிச்சிருந்தா அன்னைக்கு. உண்மை தெரியும். என்ன தெரியும்? ஆனால் அவளை நான் இதான் பண்ணியிருக்கேன் சொல்ல. அவங்க தான் துடிச்சிட்டு இருந்தாங்களா வரணுன்னு? அவங்க சாந்தியை மாட்டி விடணுட்டு ரொம்ப துடி துடியா. சாந்தி வந்திருக்காங்க. உண்மை தெரியும். அதில் ஃபோன் போட்டேன், வரன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை, ஃபோனை எடுத்து. அவங்களும் இவங்க சேர்ந்து ரொம்ப பிளான் மேம், பிளான் போட்டு எங்கள் அம்மாவை போய் டிஸ்டர்ப் பண்ணது, என்ன இது பண்ணுறது. சரி, அவங்க அம்மா வீட்டுக்கு போனோம்மே, 100 ஃபோன் அடிச்சு போலீஸ் வரதுனால அன்னைக்கு மதியம் 12 மணிக்கு ஓட்டிய ஸ்டேஷன் வரீங்களா? வந்தீங்களா? ஆமாம், அன்னைக்கு தான் நான் பெட்ரோல் குடிச்சு போனேன். ஏன் பயந்து பயந்து ஓடிடா? முடிவு பண்ணு. வாழ்க்கையில ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்துல புருஷனோட வாழ்ந்து, ஹலோ, புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பண்ணியனா இந்த சமுதாயம் ஏத்துக்காது. இது உன் குடும்பத்துக்கும் நல்லது கிடையாது, உன் பசங்களுக்கு நல்லது கிடையாது. நீ ஒரு ஒரு திருமண வாழ்க்கையில் ஒத்து போலியா? நீங்கள் பிரிஞ்சதுக்கப்புறம் நீ ஒரு வாழ்க்கை தேடினா யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல, யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை தேடிக்கும் போது நீ தேடி போகிற, எதுக்கு இவரை விட்டுட்டு போகிற? 12 வருஷம் வாழ்ந்துட்டு உனக்கு பாதுகாப்பு இல்லை, உன்னை பார்த்துக்கறது இல்லைன்னு தானே விட்டுட்டு போக விருப்பப்படுற? கஷ்டப்பட்டேன். சரிம்மா, அப்போ இன்னொரு வாழ்க்கை தேடிக்கும் போது நல்ல வாழ்க்கையாக தேடிக்கணும்ல? தேடிக்கணுமா வேண்டாமா? எல்லாம் மூட நம்பிக்கையோடு போகணுமா? நியாயத்தை சொல். அவரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும்ல? அவரை பற்றி கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நான் உனக்கு இப்போ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ மூட பண்ணு. சரியா? புரியுதா? என்ன எடுத்துருக்காரு? தெரியலையா?
எடுத்துமா பகுத்த நீ இருப்ப பாரு அதுல பின்னால பகுத்த நீ இருக்கியா போட்டோ பஸ்ல எடுத்தது புரியுதா இன்னும் இன்னும் இருக்கு இன்னும் நிறைய இருக்குமா அதெல்லாம் கிடையாது நிறைய இருக்கு இன்னும் நிறைய இருக்கு இன்னும் நிறைய இருக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க கொஞ்சம் நகர்ந்து உட்காரு கொஞ்சம் என்னன்னா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பொண்ணு இப்படி வந்து முன்னாடி நிற்கும் போது முகத்தை கட் பண்ணிட்டு அவங்களோட உடம்பு எடுத்திருக்காரு அதே மாதிரி எப்படின்னா கழுத்துக்கு மேலே இல்லை கழுத்துக்கு கீழே அந்த டேபிள் இருக்கு இடுப்புக்கு மேலே தெரியுது அதை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு ஃபோட்டோ இல்லை வீடியோ அந்த அம்மா நிற்கிற அசிங்கமான ஒரு ஆங்கிள் அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் பின்னாடி உட்காந்து முன்னாடி உட்காந்து இருக்கிறது பெண்களோட முதுகு பின்னாடி எல்லாம் வீடியோ எடுத்திருக்காரு ஒன்று ரெண்டு இல்லைம்மா எத்தனை வீடியோ பாரு இருக்காங்க ஏன்னா செக்யூரிட்டியும் இவங்களும் பேசக்கூடாது லேபர்ஸும் பேசக்கூடாது அவர் ரெண்டு பேரும் பேசக்கூட எடுத்து அதான் வேல்யூ எடுத்து தூக்கி கேளுங்க உங்களெல்லாம் என்ன வேணும் தெரியுமா ரெக்கவரி போட்டு எடுக்க போகிறோம் இப்போ இருங்க இங்கெல்லாம் வந்து ப்ரைவசியெல்லாம் பார்க்கக்கூடாது இவர் ப்ரைவசியை பார்த்தா இருக்காரு பஸ்ஸில் உட்காந்துருக்கிறது பொம்பளைங்களோட பின்னாடி அந்த பொண்ணு ஜீன்ஸ் போட்டு ஏந்திருக்கா அவள் பின்னாடி வச்சு ஃபோட்டோ வீடியோ எடுத்திருக்கான் அதெல்லாம் இல்லைம்மா அறிவு இருக்கா உனக்கு இப்படியாம்மா நம்பி ஏமாறுறது யார நம்புறதுன்னு இது கொஞ்சம் தாம்மா இன்னும் நிறைய இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா விடுறோம் சத்தியமா கிடையாது மச்சம்மா உன்னை தவிர வேற யாரும் அந்த மாதிரி தப்பாலாம் நான் பார்க்கலம்மா ஒரு பக்கத்துல யோசிச்சா சரி ஒரு குடும்பம் அழியிறது இவரால் ரெண்டு குழந்தைங்க அனாதையாக நிற்க போகிறாங்க அம்மா இல்லாமல் நிற்க போகிறாங்க இங்கே நம்ம ப்ரைவசி பார்த்தோன்னா இவரால் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க அப்போ அந்த பெண்களோட ப்ரைவசி அதை பற்றி இவர் நினச்சாரா நாளைக்கு இவர் ஒரு பஸ்ஸில் ஏறுனா இவர் இந்த மாதிரி ஃபோட்டோ பிடிக்கிறாரு இந்த மாதிரி வீடியோ பிடிக்கிறாருன்னு மீடியாவால் மட்டும்தான் அடையாளம் காமிக்க முடியும் அதெல்லாம் இல்லை மேம் அந்த மாதிரி ஆள் கிடையாது மேம் சரி ஒரே ஒரு நிமிஷம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொன்னீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க சரி எது கட்டி பிடிச்சு போட்டோ எடுத்தீங்க ஜோடி ஜோடி தான் எடுத்தோம் ஜோடி பிடிச்சு போட்டோ தோள்ல கை போட்டு எடுத்துருங்க பிளாக்மெயில் பண்ணாங்க ஜோடி எடுத்த போட்டோ காமிக்கிறேன் உனக்கு தெரியுமா இவர் எப்படி எல்லாம் உன்ன படம் பிடிச்சிருக்காருன்னு தெரியும் மேம் நம்ம பெட்ல எடுத்தோம்மா நம்ம கட்ல எடுத்தோம் பாத்தியா தெரியுமா செல்ல இருக்கு மேம் இருக்கு என்னது பாத்துறா நானே நீ படுத்துட்டு போட்டோ எடுத்தலாம் அது அவ்வளவு அவ இன்ஃபர்மேஷன்ல தான் இருக்கு மேம் எதுக்கு இந்த மாதிரி படம் எடுக்கிறாரு பொண்டாட்டி படம் எடுப்பாங்களா நீங்க எடுத்திருக்கீங்களா உங்க மனைவியை அவ பாக்கட்டும் அவளை எப்படி எல்லாம் படம் எடுத்திருக்கீங்க இத இப்ப முடிக்கணும் உட்காரு தங்கச்சி குடும்பத்தை கெடுக்கத்துல
மேடம் கல்யாணம் கல்யாணம் பண்ணி வச்சுதான். யாருக்கு? இந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி. 12 வருஷம் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க? 12 வருஷமா பிரச்சனை இல்லாம தான் இருந்தாங்க. அவன் என்ன கல்யாணம் ஆகி 3 மாசத்துல இருந்து பிரச்சனை தான் சொல்றான். 3 மாசத்துல பிரச்சனை, 2 குழந்தை எப்படி போயிடும் மேடம் பெற்றிருப்பாங்க? பதில் சொல்லுமா? குரம்பட்ட இது குரம்பட்ட மெயின் ரோட்டுக்கு இல்லை மேடம், தங்க தளபதி ஆட்டோ ஸ்டாண்ட்னு அதில் வந்து இவன் வந்து எல்லாமே சொல்கிறான். நீ இது தலைவராகிறீங்க, அவங்கள பற்றி நல்ல ஆளுன்னு சொல்லிக்கிறாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லி இவன் எல்லாத்தையும் சொல்கிறான். ஆனால் இது வரைக்கும் இவன் மூஞ்சி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது மேடம். இவன் மூஞ்ச இவன் பேர் சொல்லி இப்போ ஃபோன் பண்ணும்போது கூட, நான் தான் ஜமுனா வீட்டுக்காரர் பேசுகிறேன், ஜமுனா வீட்டுக்காரர் பேசுகிறேன், இந்த பொண்ணுகிட்ட இல்லாத போல அதை சொல்லி அவன் என்ன சொல்கிறான் ஃபோனில் என்ன சொல்கிறானா, இவனுடைய ஒய்ஃபை வந்து 2 லட்சம் குத்தி அவன்கிட்ட கேட்டீங்களாண்ணா குடுத்தியா எப்படி சொல்ல குத்தனே 2 லட்சம் பாயிண்ட்ல வச்சுக்கிறான், 2000 ரூபா கட்டு ஒய்ஃப் சாப்பில் விட்டு வந்துக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? போனே கிடையாது. அப்போ அவளுக்கு போனே கிடையாது, நீ சொல்லும் போதெல்லாம் அவன் வந்து ஒரு நாள் என்ன சொன்ன, 5 லட்சம் தராங்க, 5 லட்சம் தரோம், நீ உடனே வா, உன் ஏடிஎம் நம்பர் கொடு, நம்பரை கொடு, நான் கொடு. மேடம் இப்போ வந்து இவனை விட்டு வச்சுங்க, இவன் லேஸ் போட்டு ஆள் கிடையாது. இப்போ வந்து அவளுக்கு புரியணும் அவன் எப்படி போய் மாட்டியிருக்கான்னு, அதுதான் முக்கியம். இவரோட ஃபோனில் பஸ்ல இருக்கிறது பொம்பளைங்களோட, வேலை செய்யறது பொம்பளைங்களோட, பஸ்ல இருக்கிறது பொண்ணுங்களோட பின்னாடி வீடியோ எடுத்திருக்கோம். வேலைக்கு வேலை பண்ணறதுவங்க டேபிள் முன்னாடி வந்து நிப்பாங்கல்ல, டேபிள் முன்னாடி நம்ம போய் நின்னோம்னா அவங்க எப்படி எடுக்கிறது, மூஞ்சி விட்டுதான் எல்லாம் தப்பான. அந்த பொண்ணையே வந்து தப்பா போட்டோ எடுத்திருக்கோம், தப்பா போட்டோ கேட்டுதானே கொண்டாட்டியும் பெட் மேல போட்டோ எடுத்திருக்கோம். பழனிசாமி அவங்க அப்பா பேர், அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது எனக்கு, பழனிசாமி பொண்ணு பேசுறேன், பழனிசாமி பொண்ணு பேசுறேன்னு யாருமா சொல்லுமா யாருமான்னு கேட்டா, நான் தான் கிருஷ்ண ஒய்ஃப் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா, எங்க குடும்ப விஷயத்துக்கு நீ வராதிங்க அப்படின்னு சொல்லி. குடும்ப விஷயமாமா, ஊர்ல போறது பொண்ணுங்களை எல்லாம் போட்டோ வீடியோ எடுக்கிறது குடும்ப விஷயமாமா? குடும்ப விஷயத்துக்கு வராது, வேற யாரோட மெமரி காணும். குடும்ப விஷயத்துக்கு வராத சொல்லிட்டு இந்த அம்மா சொல்றாங்க, எங்க உட்காரமோ நாங்க உட்காரங்கன்றாங்க. இந்த அம்மா இந்த அம்மாவும் எங்க உட்கார போறாங்க தெரியல. இப்ப எதுக்குப்பா இப்படி வீடியோ எடுத்தீங்க? லேஸ் போட்டு ஆள் கிடையாது மேடம். அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். எதுக்கு இப்படி வீடியோ எடுத்தேன்? எதுக்கு இப்படி வீடியோ எடுத்தேன்? எதுக்கு இப்படி வீடியோ எடுத்தேன்? தெரியாம எடுத்துப்பேன் மேம். அது எப்படி தெரியாம எடுப்பாங்க? நான் செஞ்சேன்னே அவளை பிரிச்சிட்டு வந்தேன். அவ மேல வீடியோ வச்சிருக்கேன். உனக்கு ஓகேமா அப்படி வீடியோ எடுக்கறதால? இந்த மாதிரி கிடையாது மேம், சத்தியமா அம்மா சத்தியமா பண்ண மாட்டேன் மேம். அவ மேல வீடியோ வச்சிருக்கேன், தயவு செஞ்சு ப்ளீஸ். அவளால என் வாழ்க்கை இல்ல மேம், அவளால என் வாழ்க்கை இல்ல மேம், ப்ளீஸ் மேம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க வா, என்ன அடிச்சாலும் பரவாயில்ல. வாடா, இங்க வா ஜமுனா.